முயன்றுகொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறதான் நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. ஏன்னா குரு பெயர்ச்சியினால நிறைய நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியில் எனக்கு இருந்தது நடந்துராதா, இந்த தடைகள் விலகிறாதா, திருமணம் நடந்துராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிறப்பானது இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:27 சுமார் குரு பகவான் மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. அதாவது மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மேச ராசி அசுவதி நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடியதான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியினால இந்த ராசிகள் எல்லாத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. இது வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகளை பொறுத்தும் இதில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குருவினால் நமக்கு நன்மைகள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசிக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடமான வாக்கு தனவர குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடமான வலிமை ஸ்தானத்துக்கு வருகிறார். ஸோ 3ஆம் இடத்துல குரு வர்றது வலிமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமை ஸ்தானம் இல்லை தைரிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக நான் இதை முடிப்பேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்கான அமைப்புகள் வரும். கும்பராசியை பொறுத்த மட்டும் சுவாமி வந்து சனி பகவான். சனி பகவான் தான் கும்பராசிக்கு அதிபதி. இந்த கும்பராசிக்கு 11ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அதாவது தனவர குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் வலிமை ஸ்தானத்தில் வருவதனால வலிமை ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். முகப்பொழிவு ஏற்படும். ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும். ஒரு எந்த விஷயத்தையும் முடிவெட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு முன்னதாகவே முடிவெடுத்துட்டு போவாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா இதை தான் சாப்பிடுவேன், இதை தான் வாங்க போகிறேன், அப்போ இது இல்லைன்னா இது வாங்க போகிறேன் அப்படின்னு முதலே திட்டமிட்டு ஒரு பிளானிங் மைண்டோட பிளான் பண்ணிட்டு போவாங்க. அதனால இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு ஒரு தைரியத்தை தரும், ஒரு பலத்தை கொடுக்கும். கும்பராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் ஒரு உற்சாகமான முடிவுகள் எடுப்பதற்கு, தொழில் வளர்ச்சிகள், தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். கும்பராசி சேர்ந்த தொழில் அதிபர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள், தொழிலை வளர்ச்சி செய்வதற்கான எண்ணங்கள் கூடி வரும். அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு சிறு சிறு இரத்த உபாதைகள், இரத்த குறைபாடுகள், வயிறு சார்ந்த உபாதைகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு கோளாறுகள் வரும். அதனால யார்கிட்டயும் ரொம்ப எதுவும் எதிர்பார்ப்புகளோ எதுவும் பேச்சோ வச்சுக்கிடக்கூடாது. பொதுவாக கும்பராசிக்கு குரு நன்மையை தருவார். ஆனால் பெண்களுக்கு சிறு சிறு உபாதைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகள், படிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல கவனம், படிப்பில் ஒரு உற்சாகமான தன்மை, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நுணுக்கமான விஷயம், ஒரு திட்டமிடல், ஒரு பிளான் மைண்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. கும்பராசிக்கு மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு சிறு சிறு குழப்பங்கள், மன ரீதியான மனஸ்தாபங்கள், வீண் வாக்குவாதங்கள், வீண் பகை, வீணான வம்பு வழக்குகள் வந்து சேரும் அப்படின்ட்டுருக்கு. அதனால் கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எந்த ஒரு விஷயம் எடுக்கும்போதும் ரொம்ப தீர்க்கமாக பொறுமையாக யாரையும் நம்பாமல் நம்ம முடிவு எடுக்கும்போது நம்முடைய முழு எண்ணத்தில் நம்முடைய முழு டிசிஷன் நம்மளுடைய முழு டிசிஷனாக இருக்கணும்.
இன்னொருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதை உறுதி செய்யக்கூடாது. நாம் அதை சரியா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பணம் கொடுக்காருன்னா நம்ம அதை எண்ணி பார்த்துக்கணும், அவர் சரியாக தான் கொடுத்துருப்பார் அப்படின்னு நம்பும்போது சில மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டும். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பான பெயர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மூணாம் இடத்துக்கு குரு வர்றதுனால ஒரு வலிமையான தன்மைகள் ஏற்படும். ஏற்கனவே சனி பகவான் விரயஸ்தானத்தில் விரயசனியாக இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த குருவுடைய இந்த பார்வை குருவுடைய பெயர்ச்சி ரொம்ப சிறப்பானதாக அமையும். இந்த குருவுடைய பார்வை என்னென்ன மாதிரி இந்த கும்பராசிக்கு நற்பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கும்பராசிக்கு இதுவரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமான வலிமை ஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார். பொதுவாக வந்து ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் திருமண யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கும். அதே போல் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவரைக்கும் தள்ளி போயிருந்த விஷயங்கள், இது ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணலாம்னு நினச்சி அது தள்ளி போயிருந்தால் அந்த தள்ளி போயிருந்த அந்த காரியங்கள்லேருந்து தடைகள் விலகி அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக அமையும். அதே போல் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியத்தை பார்ப்பது அதுவும் பாக்கியஸ்தானம் சொல்கிறதும் குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு பாக்கியங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுப்பார். ஒன்பதாம் வீடு குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். கும்பராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்று என்ற அந்த இடங்களுக்கு குரு தான் அதிபதி. அதாவது ரெண்டாம் இடம் சொல்கிற தனவரஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் வீடு என்று சொல்லப்படுற லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபங்கள் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு அனுகூலங்கள் கொடுக்கும். அந்நிய நாடு வெளிநாட்டு நிறுவனங்களை பணிபுரியன்னு நினைக்கிறவங்க இல்லை வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஏற்ற காலமாக இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு உதவும். அதே போல் ஒன்பதாம் பார்வையாக குரு பதினொன்று பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் அல்லது புதிய தொழில்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு தொழில்கள் செய்து அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ வாய்ப்புகள் சாதகமான அமைப்புகள் கூடி வரும். லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பது அப்படிங்கிறது எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க, நல்லவங்க, பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியலில் பதவிகளோ பதவி உயர்வோ கொடுக்கும். கும்பராசிக்கு சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க, அந்த கோடி நன்மைகளை கும்பராசி பெறுவாங்க. ஏன்னா கும்பராசிக்கு சனியோட தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வையினால் அந்த சனியோட தாக்கங்கள் விலகி நன்மைகளை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் மேலும் இன்னும் நன்மைகளை பெறணும் அப்படின்னு விரும்பினா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று குருவை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கி வந்தோம் அப்படின்னா மேலும் சிறப்பான நன்மைகள் நற்பலன்களை பெற முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள் ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.